Hi, this is Nikki Galdani here. Hi guys, this is Malvika Mohanan. Vanakkam, naan director Balaji Mohan. If you like this video, do share, like and subscribe only on V4U Media. Like, subscribe and share to V4U Media. Like, subscribe and share to V4U Media. V4U Media YouTube channel ku like pannunga, subscribe pannunga and share pannunga. Bonjour, hello, namaste and vanakkam, my dear V4U Media viewers. என்னை நோக்கி பாயும் தோட படத்தை தவிர்த்து தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்த பர்டிகுலர் படத்துக்காக தான் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம தனுஷ் சார் பார்த்தீங்கன்னா காலிவுட்ல ஒரு பெரிய ஸ்டார் ஆனதுக்கு அப்புறமா பாலிவுட்க்கு போய் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சாரு. அதுக்கப்புறமா இப்போ புதுசாக ஹாலிவுட்லேயும் பயங்கர சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்காரு வித் த ஃபிலிம் தி எக்ஸ்ட்ராடினரி ஜேர்னி ஆஃப் அ ஃபக்கீர். இன்னைக்கு நம்ம அதோட தமிழ் வெர்ஷன் ஃபக்கீரியோட தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஃபக்கீரி படத்தை கென் ஸ்காட் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ் வந்து நிறையவே பேர் இருக்காங்க. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரையோ ஃபிலிம்ஸ், எம் கேபிட்டல் வெஞ்சர்ஸ், லிட்டில் ரெட் கார் ஃபிலிம்ஸ் மற்றும் TF1 ஸ்டுடியோஸ். படத்தோட தமிழ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் மார்க்கெட்டிங் வை நாட் எக்ஸ் பண்ணியிருக்காங்க. படத்தோட ஜானர், படத்தோட டைட்டில் பார்க்கும்போதே தெரியும், ஜேர்னினாலே டிராவல் தான். ஸோ படத்தோட ஜானர் வந்து ஒரு டிராவல் ட்ராமா. ஃபக்கீரி படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டீச்சராக வர நம்ம தனுஷ் சார் வந்து ஜெயிலில் இருக்கிற குற்றவாளிகளாக வர குழந்தைங்க கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு கதை சொல்லுவார். அந்த கதை தான் இவரோட எக்ஸ்ட்ராஆர்டினரி ஜேர்னி. இந்த ஜேர்னி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப தான் நம்ம தனுஷரோட வாழ்க்கையில் இருக்கிற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நமக்கு தெரிய வருது. ஒன்று வந்து அவங்களோட அம்மாவுக்கு வந்து பாரிஸ் போகணுன்னு ரொம்பவே ஒரு பெரிய ஒரு கனவுன்னு சொல்லலாம். அண்ட் நம்ம தனுஷ் சாருக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு பணக்காரனாக வாழணும், நிறைய காசு சம்பாதிக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆசை. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான விஷயங்களை வந்து கடைசியில் எப்படி அவர் ஃபுல்ஃபில் பண்ணுறாதான் படத்தோட கதை. படத்தோட காஸ்ட் பற்றி பார்க்கலாம். தனுஷ் சாரோட எக்ஸ்ட்ராஆர்டினரி ஜேர்னி பற்றி கடைசியாக நம்ம பேசிக்கலாம். இப்போ வந்து அவரோட சைல்ட்ஹுட் கேரக்டரில் ப்ளே பண்ண ஹார்த்தி சிங் பற்றி நம்ம பேசிக்கலாம். ஃபஸ்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குட்டி அந்த ஒரு 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 சைல்டாக அவர் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணார், ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், ரொம்ப சுட்டித்தனம், குறும்புத்தனம் எல்லாம் நிறையாவே இருக்கும். ஸோ அவர் வந்து நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப வந்து அவர் நடிக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல, உண்மையாகவே அப்படிதான் ஒரு குழந்தையாக தான் நடிச்சிருக்காங்க மாதிரி தான் நம்ம ஃபீல் பண்ணோம். அண்ட் ரொம்பவே இம்ப்ரெசிவான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. நம்ம தனுஷரோட கேரக்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஜிக் தெரிஞ்ச ஒருத்தர் அண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டோடு அவர் பண்ணார். ஏன்னா மேஜிக் சின்ன வயசில் வந்து மேஜிக் பண்ணுறப்ப தான் நிறைய பேர் காசு போடுவாங்க. ஸோ ஓகே, இந்த ஒரு ஒரு விஷயத்தினால நம்மளுக்கு காசு சம்பாதிக்க முடியுது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கும். ஸோ நம்ம ஹார்த்தி சிங் வந்து சின்ன வயசில் அவர்கிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாமே கொண்டு வந்து மேஜிக்லாம் பண்ணி காமிப்பார், அதுக்கப்புறம் எல்லாரும் ஏமாற்றி ஓடுவார், இந்த மாதிரி நல்ல நிறைய விஷயங்களை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அம்மா அண்ட் பையனுக்கு இடையில இருக்கிற அந்த சென்டிமெண்டல் சீன்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தில் ரெண்டு ஹீரோயின்ஸ் நடிச்சிருக்காங்க, ஒன்று வந்து எரின், இன்னொன்று வந்து பெனரிஸ். எரின் பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷருக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க அண்ட் பெனரிஸ் வந்து அவருக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காங்க. ஸோ எரின் வந்து போர்ஷன்ஸ் வந்து நிறைய மாண்டேஜஸ் ரொமான்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அண்ட் அவங்களோட அந்த கான்ட்ரிபியூஷன் நல்லா இருந்தது. பெனரிஸ் வந்து தனுஷ் சாரை காசு சம்பாதிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கம்மியான டியூரேஷனுக்கு வந்திருந்தாலும் படத்தோட ஸ்கிரிப்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டராக அமைஞ்சிருக்காங்க. பர்கர் தனுஷ் சாருக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காரு. இந்த படத்துல இவரும் ஒரு ரெஃப்யூஜி அண்ட் ரெஃப்யூஜிஸை வந்து ஹெல்ப் பண்ற ஒருத்தரா பண்ணியிருக்காரு. ஸோ தனுஷரோட எக்ஸ்ட்ராஆர்டினரி ஜேர்னில இவருக்கும் கண்டிப்பா ஒரு பங்கு உண்டு. அப்பா இல்லாத குழந்தைக்கு அம்மாவா நடிச்சிருக்காங்க அமிர்தா சந்த். சின்ன வயசில் வந்து குழந்தைங்க எப்படி யதார்த்தமாக இருப்பாங்க, எந்த மாதிரி சுட்டித்தனம் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும் எல்லாமே இவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தைய வந்து எப்படி வளர்க்கணும் அது எல்லாமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாக கன்வே பண்ணியிருக்காங்க. வின்சென்ட் மேத்தியாஸ் இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. பாரிஸ், ஃப்ரான்ஸ், லண்டன், இங்கிலாந்து, லிபியா, மும்பை இந்த மாதிரி நிறைய இடங்களை ரொம்ப அழகாகவே சுற்றி காமிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் படத்தோட ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. அமித் திரிவேதி மற்றும் நிக்கோலஸ் எரடா படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. படத்துல வர பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்னு சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஃபக்கீரியோட ஜேர்னிக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப எக்ஸ்ட்ராஆர்டினரியாவே இருந்தது அண்ட் கதையோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக்கும் டிராவல் ஆச்சு. பிரெஞ்சு ரைட்டர் ரொமேன் போர்ட்டுலிஸோட நாவல பேஸ் பண்ணி தான் கென் ஸ்காட் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. பொதுவாகவே நம்ம ஒரு நாவல் படித்தோம்னா நிறைய இமேஜினேஷனோட அதை வந்து நம்ம படிப்போம், ஒரு நல்ல ஒரு ஹைப்போட நம்ம அந்த நாவலை நம்ம படித்து முடிச்சிருவோம். அதே நாவலை ஒரு படமாக எடுத்தால் ஒரு சில இடத்துல வந்து நம்மளுக்கு லைட்டாக அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி இந்த ஒரு படத்தில் வந்து ஒரு அந்த ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா படத்தோட நரேஷன் வந்து ஃப்ளாஷ்பேக்கு போய் மறுபடியும் மாற்றி அப்படியே வந்துக்கிட்டு இருக்கும், ட்ரூ அண்ட் ஃப்ரோ. ஸோ அந்த அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளேயால தான் நமக்கு லைட்டாக ஒரு கன்ஃபியூஷன் மாதிரி ஒரு ஒரு விஷயம் ஏற்படுது. ஆனால் ஆன் த ஹோல் நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி வேர்ல்ட் சினிமா தமிழில் வந்து நம்ம பார்க்குறப்ப இட்ஸ் நியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபக்கீரி படத்தை தியேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் நம்ம தனுஷரோட சேர்ந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரி ஜேர்னிக்கு போய் நம்ம பார்த்துட்டு மறுபடியும் நம்ம வந்துடலாம். எல்லாரும் பற்றி பேசின பிறகு கடைசியாக நம்ம ஃபக்கீரி பற்றி பேசலாம்.
தனுஷ் சார், இவரோட எக்ஸ்ட்ராஆர்டினரி ஜேர்னி பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இந்தியன் சினிமா இன்னைக்கு இவரை கொண்டாடிட்டு இருக்கு. அது போக இப்போ ஹாலிவுட்லயும் ஒரு ஹீரோவா சக்சஸ்ஃபுல்லா அறிமுகமா இருக்காரு. அண்ட் இவரோட கேரக்டர் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேரோட வந்து நம்ம த்ரூ அவுட் தி ஃபிலிம் நம்மளுக்கு அவரு தெரியும். என்னன்னு பாத்தீங்கன்னா ராஜகுமார லட்சுமிபதி. சோ அவர் வந்து எங்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண சொன்னாலும் அவர் வந்து ஃபுல் பேர் தான் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். அண்ட் இவரோட பக்கிரி கேரக்டர் வந்து எப்படி மாப்பிள்ளை படிக்காதவங்க மாதிரி ரொம்ப ஃபன்னி ஜோவியல் ஜாலியான ரோல்ஸ் பண்ணியிருந்தாரோ அதே மாதிரி இந்த படத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இவரோட பக்கிரி கேரக்டருக்கு மேஜிக் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்னு சொல்லலாம். அண்ட் அந்த மேஜிக்கல் ட்ரிக்ஸ்லாம் பண்ணுறப்ப ரொம்ப ரசிக்கிற மாதிரி அவர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அது போக படத்தில் வந்து பாஸ்போர்ட் மிஸ்பிளேஸ் பண்ணி தொலைச்சிடுவார். ஸோ அப்போ அந்த அவர் வந்து தப்பிச்சு ஓடுறப்ப குதிச்சு நம்ம ட்ரெய்லரே பார்த்தப்போ ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டே இருப்பாரு. ஸோ அந்த மாதிரி சீன்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருந்தது. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவரோட அந்த கேரக்டரை வந்து பார்த்து கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப அசித்து போயிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர், ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு கேரக்டர். அண்ட் தனுஷ் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு வேர்டை டிஸ்கிரைப் பண்ணனா எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக இருந்தது. அண்ட் இவரோட ஃபேன்ஸ்க்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்னொரு ஒரு பெரிய ட்ரீட் கொடுத்துருக்காரு. அண்ட் தட் டூ அவரோட பர்த்டேக்கு முன்னாடி வந்து ஒரு ஹாலிவுட் ட்ரீட்னே சொல்லலாம் நம்ம. ஸோ கண்டிப்பாக தனுஷ் சார் ஃபேன்ஸ் அண்ட் அதர் சினிமா லவர்ஸும் இந்த படத்தை தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் டூ நாட் சப்போர்ட் பைரசி. உங்களுக்கு இந்த ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னா வி ஃபார் மீடியாவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வி ஃபார் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டு கெட் ஆல் தி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ். இன்னைக்கான கேள்வி, நீங்க ஒரு ஃபாரின் ட்ரிப் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த ஊருக்கு போவீங்க அண்ட் எதுக்கு போவீங்க? ஸோ உங்களோட ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களை மீண்டும் ஒரு நல்ல ரிவியூட சந்திக்கும் வரை திஸ் இஸ் பாரஸ் ரியா சைனிங் ஆஃப் ஃபார் வி ஃபார் மீடியா. பை பை.